அன்பு நண்பர்களே, அருமை கவிஞர்களே, என் உயிரினும் மேலான வாசகப்புற மக்களே அனைவருக்கும் கவிஞர் தில்பாரதி அவர்களின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது காதல்கள் விரும்பும் காதல் கவிதைகளை பற்றி நாம் காண இருக்கிறோம். எழுதிய கவிஞர் கவிஞர் சுயம்பு ஐயா அவர்கள். ஃபேஸ்புக்கில் போயிட்டு இவர் ஐயா வந்து நீங்கள் பின்தொடர விரும்புனீங்கன்னா சுயம்பு அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னாவே வந்துடும். உண்மையிலேயே ஒரு அருமையான கவிஞர் தாங்க இவர். அதாவது நுனி முதல் அடிவரை எல்லா கவிதையுமே எங்கே ஆரம்பிக்கணும் எங்கே முடிக்கணும் நடுப்புற வந்து என்னென்ன வார்த்தைகளை போடணுங்கிறத கைத்தேர்ந்திருக்காரு. புது புது வார்த்தைகளை வந்து இவர் போடுறது உண்மையிலேயே வந்து பாராட்டுக்குரியது. உண்மையிலேயே இவர் மிக உயர்ந்த இடத்துக்கு வரப்போகிறாங்கிறது எல்லாருக்கும் சந்தேகம் இல்லை, வரணும். இறைவன் நான் பிரார்த்திக்கிறேன். இப்போது இவர் எழுதின காதல் கவிதைகளை நான் அப்படியே தொகுத்து போட்டிருக்கேன், பாருங்கள் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருங்கிறத நீங்கள் பாருங்கள். அதுக்கு முன்னாடி வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்கள், கவிஞர்கள், குழந்தைகள், பெரியவர்கள், நண்பர்கள், எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள் அனைவரும் வீடியோவுக்கு கீழே பாருங்கள், ஒரு சிவப்பட்டு போட்டிருக்கும், அதை எழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நண்பர்களுக்கு பேருங்கள், உங்களது எண்ணங்களையும் வண்ணங்களையும் கீழே உள்ள கமெண்டில் அவசியம் தெரிவிங்கள். நாம் கவிதைக்குள்ளே இப்போது நுழைவோம். நீ எங்கே இருக்கிறாய், என்னை கண்டடைய வேண்டும். எப்படி பாருங்கள், ஒரு அருமையான காதல் கவிதை. இதில் உள்ள எல்லா காதல் கவிதையுமே அப்படியே நான் எடுத்து போட்டிருக்கேன். இவர் ஃபேஸ்புக்கில் என்ன போட்டிருக்காரோ அதை அப்படியே எடுத்து போட்டிருக்கேன். உண்மையிலேயே வந்து எல்லா கவிதையுமே வந்து அருமையான கவிதை. பாருங்கள், நீ எங்கே இருக்கிறாய், என்னை கண்டடைய வேண்டும். அருமையான ஒரு ரசனை சுயம்பு ஐயா அவர்களே. அடுத்து பாருங்கள், எப்படி சாத்தியம் நிலவும் நீயும் ஒரே கருவறையில். எப்படி சாத்தியம் நிலவும் நீயும் ஒரே கருவறையில். அருமையான வசனங்க. முதல் முறையாய் உன் முகம் பார்க்கிறேன், பௌர்ணமி நிலவிலா உன்னிலா. முதல் முறையாய் உன் முகம் பார்க்கிறேன், பௌர்ணமி நிலவிலா உன்னிலா. அடுத்து பாருங்கள், முதல் முறையாய் உன் புகைப்படம் பார்த்தேன். முதல் முறையாய் உன் புகைப்படம் பார்த்தேன், கிறுக்கும் பிரம்மன் ஓவியம் வரைய பழகியிருந்தான். எப்படி பாருங்கள், முதல் முறையாய் உன் புகைப்படம் பார்த்தேன், கிறுக்கும் பிரம்மன் ஓவியம் வரைய பழகியிருந்தான். அருமையான ரசனங்க. நான் அதிகமாய் பொய் சொல்வதாய் சொல்கிறாய். நான் அதிகமாய் பொய் சொல்வதாய் சொல்கிறாய். ஆம், பொய்யை ஊக்குவிப்பது உன் பேரழகு தானே. எப்படி பாருங்கள், நான் அதிகமாய் பொய் சொல்வதாய் சொல்கிறாய். ஆம், பொய்யை ஊக்குவிப்பது உன் பேரழகு தானே. அருமையான கவிதை சுயம்பையா அவர்களே. அடுத்து பாருங்கள், கருப்பு வெள்ளை காலத்திலிருந்தே உன்னை நிறமாகத்தான் வர்ணிக்கிறேன். எப்படி பாருங்கள், கருப்பு வெள்ளை காலத்திலிருந்தே உன்னை நிறமாகத்தான் வர்ணிக்கிறேன். ஆங்கில மொழி கலவாமல் ஒரு கவிதை கேட்கிறேன். ஆங்கில மொழி கலவாமல் ஒரு கவிதை கேட்கிறேன், நீ எந்த மொழியும் கலவாமல் ஒரு முத்தம் எடுக்கிறாய். எப்படி பாருங்கள், ஆங்கில மொழி கலவாமல் ஒரு கவிதை கேட்கிறேன், நீ எந்த மொழியும் கலவாமல் ஒரு முத்தம் எடுக்கிறாய். எப்படி பாருங்கள், பூக்களை பூட்டாதீர்கள், அறைக்குள்ளே முடிந்து விடுகிறது அதன் வாசம். எப்படி பாருங்கள், பூக்களை பூட்டாதீர்கள், தயவு செய்து பூக்களை பூட்டாதீர்கள், அறைக்குள்ளே முடிந்து விடுகிறது அதன் வாசம். உண்மையிலேயே கவிதையின் வாசம், அதாவது காலையில் மலர்கின்ற பூ, அதாவது மாலையில் மலர்கின்ற பூ உடனே வாடிவிடும். ஆனால் இவரது கவிதையின் வாசம் என்றுமே வந்து வாடாது. அருமையான கவிதை. பூக்களை பூட்டாதீர்கள், அறைக்குள்ளே முடிந்து விடுகிறது அதன் வாசம். உன் விழிகள் மாமிசம் உண்கின்றன, உன் இதழ்கள் சைவம் உண்கின்றன. குழப்பம் எனக்கு, நீ எந்த வகை பிராணி என்பதில். எப்படி பாருங்கள், உன் விழிகள் மாமிசம் உண்கின்றன, உன் இதழ்கள் சைவம் உண்கின்றன. குழப்பம் எனக்கு, நீ எந்த வகை பிராணி என்பதில். அருமையான ரசனைங்க. அடுத்து பாருங்கள், இயற்கையாய் பூக்கு முறை உதடுகளை நிர்பந்திக்காதே, முத்தங்கள் உடையக்கூடும். எப்படி பாருங்கள், இயற்கையாய் பூக்கு முறை உதடுகளை நிர்பந்திக்காதே, முத்தங்கள் உடையக்கூடும். முத்தம் தானாக வரட்டும் அப்படிங்கிறார். எப்படி பாருங்கள், உண்மையிலேயே இவர் எழுதுனக்க ஒவ்வொரு கவிதையுமே, அது காதல் கவிதையாக இருக்கட்டும், சமுதாய நோக்கு உள்ள கவிதையாக இருக்கட்டும், எல்லாம் கலந்த கலவையாக இருக்கட்டும், அதே மாதிரி ஐக்கு கவிதையாக இருக்கட்டும், உண்மையிலேயே இவர் பாருங்கள், நீங்கள் வேணால் பாருங்கள், மிக உயர்ந்த இடத்துக்கு வருவார். நிலவை பார்த்திபன், சுயம்பு இவர்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே வந்து அருமையான கவிதை. மலகுரன்,
நிறையா கவிதை கவிஞர்கள் வந்து நான் குறிப்பிட்டு சொல்ல முடியும். எல்லாமே நீங்கள் போய் நீங்களே வாசித்து பாருங்கள், அருமையாக இருக்கும் அந்த கவிதையெல்லாம் உண்மையில் பாருங்கள். எப்படி பாருங்கள், இயற்கையாய் பூக்குமுறை உதடுகளை நிர்பந்திக்காதே முத்தங்களுடைய குணம் அருங்க, கண்களை மூடி இசை கேட்டபடி தலையசைக்கிறாய், காற்று தூங்க தொடங்கியது. ஆஹா, கண்களை மூடி இசை கேட்டபடி தலையசைக்கிறாய், காற்று தூங்க தொடங்கியது. எப்படி பாருங்கள், என் மனச்சுவரில் கிறுக்க தொடங்கியிருக்கிறாள், காத்திருக்கிறேன் ஓவியமாகும் வரை. எப்படி பாருங்கள், என் மனச்சுவரில் கிறுக்க தொடங்கியிருக்கிறாள், காத்திருக்கிறேன் ஓவியமாகும் வரை. விளக்கேற்றும் நேரத்தில் சிரித்து தொலைக்காதே, விளக்கேற்றும் நேரத்தில் சிரித்து தொலைக்காதே மறுபடியும் பகல் விடுகிறது. எப்படி பாருங்கள், விளக்கேற்றும் நேரத்தில் சிரித்து தொலைக்காதே மறுபடியும் பகல் விடுகிறது. அருமையான கவிதை சுயம்பையா அவர்களே, உண்மையில் பல மைல்கள் கடந்து வந்து கடத்து செல்கிறாயே என்னை, பல மைல்கள் கடந்து வந்து கடத்து செல்கிறாயே என்னை, உனக்கில்லையா ஊரடங்கும் உத்தரவு. எப்படி பாருங்கள், இந்த கொரோனா காலத்தில் உள்ள ஒரு 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 அருமையான கவிதைங்க, பல மைல்கள் கடந்து வந்து கடத்து செல்கிறாயே என்னை, உனக்கில்லையா ஊரடங்கும் உத்தரவு. இருளை பிழிந்து ஒரு பகல் செய்கிறேன், இருளை பிழிந்து ஒரு பகல் செய்திருக்கிறேன் உன்னுருவில். எப்படி பாருங்கள், இருளை பிழிந்து ஒரு பகல் செய்திருக்கிறேன் உன்னுருவில், மருதானியிட அவள் பாதங்களை தொடுகிறேன், நத்தை நாணம் போல அவளுக்கு, நத்தை நாணம் போல அவளுக்கு தொட்டதும் பாவடைக்குள் இழுத்து கொள்கிறாள் தன் பாதங்களை. தன் காதலியோட பாதங்களை தன் காதலன் வந்து தொடுறான், தொடும் போது டக்குன்னு அப்படியே கால் அப்படியே அந்த பாவடைக்குள்ளே இழுத்துக்கிறான். அது எப்படி இருக்குன்னா, நத்தையை தொட்டால் டக்குன்னு தான் கூட்டுக்குள்ளே போயிடுது பாருங்கள், தான் கூட்டுக்குள்ளே போயிடுது பார்த்தீங்களா, அது மாதிரி இருக்கான். எப்படி பாருங்கள், மருதானியிட அவள் பாதங்களை தொடுகிறேன், நத்தை நாணம் போல அவளுக்கு தொட்டதும் பாவடைக்குள் இழுத்து கொள்கிறாள் தன் பாதங்களை. அருமையான ரசனங்க. ஜாதகம் போய் உன்னை யாரும் சொல்லவில்லையே, ஜாதகம் போய் உன்னை யாரும் சொல்லவில்லையே சற்றண்டு என் வாழ்வில் குறுக்கிடுவாய் என்று. ஜாதகம் போய் உன்னை யாரும் சொல்லவில்லையே சற்றன்று என் வாழ்வில் குறுக்கிடுவாயே என்று. அருமையான ஒரு காதலுக்கு இதுதாங்க இது. அடுத்தது பாருங்கள், கடலை குடிக்கும் நண்டவள், ஒரே வழி தான், முடிஞ்சு போச்சு. ஒரு காதலுக்கு விதை எப்படி சொல்கிறாங்க பாருங்கள், ஒரே இதுதான், கடலை குடிக்கும் நண்டவள், அவ்வளோதான், ஒரே வழி தான், முடிஞ்சு போச்சு. அவள் தான் கவிதை என்பது அவளுக்கே தெரியாமல் என்னிடம் கேட்கிறாள். கவிதை என்றால் என்ன, அவள் தான் கவிதை என்பது அவளுக்கே தெரியாமல் என்னிடம் கேட்கிறாள். கவிதை என்றால் என்ன, அருமை சுயம்பு ஐயா அவர்களே, கவிதை எழுதுவது எப்படி என்றால், கவிதை எழுதுவது எப்படி என்றால் உன் பேர் எழுதுன்றேன். எப்படி பாருங்கள், கவிதைனா என்னான்னு தன் காதலி கேட்குறான், உன் பேர் எழுதிட்டு போ அப்படிங்கிறான் டக்குன்னு, ஒரே வார்த்தையில் முடிஞ்சு. கவிதை எழுதுவது எப்படி என்றால் உன் பேர் எழுதுன்றேன். அருமையான ரசனங்க. உன் சேலை தொடும் முன்பே என் கைகளை தண்டிக்கிறாய், உன் சேலை தொடும் முன்பே என் கைகளை தண்டிக்கிறாய், உன் உயிருக்குள் ஊடுருவி போன என் சுவாசக்காற்றை என்ன செய்வாய், உன் சேலை தொடும் முன்பே என் கைகளை தண்டிக்கிறாய், உன் உயிருக்குள் ஊடுருவி போன என் சுவாசக்காற்றை என்ன செய்வாய். அருமைங்க. அவளது விலகிய ஆடையை விலகாது மூடுகிறது என் விழிகள். எப்படி பாருங்கள், அவளது விலகிய ஆடையை விலகாது மூடுகிறது என் விழிகள். அருமையான கவிதை சுயம்பாய் அவர்களே. நீ நகங்களை நறுக்கவில்லை நிலவினை பாலிஷ் செய்கிறாய். எப்படி பாருங்கள், நீ நகங்களை நறுக்கவில்லை நிலவினை பாலிஷ் செய்கிறாய். அருமங்க. என் உதடுகளின் அம்மணத்தை முத்த ஆடைகளால் மறைக்கிறாள். எப்படி பாருங்கள், என் உதடுகளின் அம்மணத்தை முத்த ஆடைகளால் மறைக்கிறாள். அருமங்க. என்னை கட்டவிழ்த்து விடாதே உன் கட்டுக்குள் வை, நேசங்களின் சுதந்திர திசைகளுக்கு அடிமை சாசனமே வானளவே இல்லை. என்னை கட்டவிழ்த்து விடாதே உன் கட்டுக்குள் வை, நேசங்களின் சுதந்திர திசைகளுக்கு அடிமை சாசனமே வாழவே இல்லை. அருமையான காதல் கவிதை. நதிகளின் பாதையை அள்ளி கூந்தலாய் முடித்து வைத்திருந்தாள், நதிகளின் பாதையை அள்ளி கூந்தலாய் முடித்து வைத்திருந்தாள், நதிகள் எங்கே செல்லும் அவிழ்த்து விடு அதன் பாதைகளை முடக்காதே. எப்படி பாருங்கள், நதிகளின் பாதையை அள்ளி கூந்தலாய் முடித்து வைத்திருந்தாள், நதிகளின் பாதையை அள்ளி கூந்தலாய் முடித்து வைத்திருந்தாள், நதிகள் எங்கே செல்லும் அவிழ்த்து விடு அதன் பாதைகளை முடக்காதே. அருமைங்க. சாமி கும்பிட்டதும் சட்டென வெளியேறு, ஆலய சிற்பங்களுக்கும் ஆண்மை பூக்கலாம். எப்படி பாருங்கள், சாமி கும்பிட்டதும் சட்டென வெளியேறு, சாமி கும்பிட்டா வெளியே போயிடு,
அங்கேயிருந்து நான் ஆலய சிற்பங்களுக்கும் ஆண்மை போக்கலாம். அருமைங்க, உண்மையிலேயே ஒரு அருமையான காதல் கவிதை அவர் எழுதிட்டுருக்காரு. சாமி கும்பிட்டதும் சட்டென வெளியேறு, ஆலய சிற்பங்களுக்கும் ஆண்மை போக்கலாம். இசை என்பது வேறொன்றுமில்லை, இசை என்பது வேறொன்றுமில்லை, உன் காதோர ஜிமிக்கியின் சிறு அசைவுகளின் சத்தமே. இசை என்பது வேறொன்றுமில்லை, உன் காதோர ஜிமிக்கியின் சிறு அசைவுகளின் சத்தமே. அருமையான ரசனங்க. அடுத்தது பாருங்கள், பாதங்களை நினைக்க கடலுக்குள் இறங்கினாள், கடல் நனைந்தது. எப்படி பாருங்கள், பாதங்களை நினைக்க கடலுக்குள் இறங்கினாள், கடல் நனைந்ததுதான். எப்படி பாருங்கள், அருமையான ரசனங்க சுயம்பையா அவர்களே. அது பாருங்கள், இதுவரை இல்லை அடி எந்த பூக்களுக்கும் உன்னை போல் புன்னகைக்கும் யோகம். ஆகா, இதுவரை இல்லை அடி எந்த பூக்களுக்கும் உன்னை போல் புன்னகைக்கும் யோகம். அருமையான யோகம்தான் சுயம்பையா அவர்களுக்கு. அடுத்தது பாருங்கள், மழை வந்ததும் குடை பிடிக்கிறாய், நீ வந்ததும் மழை நினைக்கிறதே, மலைக்கு யார் குடை பிடிப்பது. எப்படி பாருங்கள், மழை வந்ததும் குடை பிடிக்கிறாய், நீ வந்ததும் மழை நினைக்கிறதே, மலைக்கு யார் குடை பிடிப்பது. அருமையான கவிதைங்க. கண்டிப்பாக இவர் கவிதைக்கு நான் குடை பிடிப்பேங்க. அருமையான காதல் கவிதைகளையும் அனுபவ கவிதைகளையும் பொது கவிதைகளையும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சமுதாய கவிதைகளையும் அருமையாக எழுதிட்டு இருக்காருங்க. உண்மையிலே ஒரு மென்மேலும் வளர வேண்டும் என நான் அந்த இறைவனை பிரார்த்திக்கிறேன். இதுவரை இந்த வீடியோ பார்த்தாலும் நன்றி எடுத்துக்கொண்டு மீண்டும் ஒரு அருமையான படைப்படும் அருமையான கவிதையோடு அருமையான புத்தகம் அருமையான சிந்தனை உங்களை சந்திக்கும் விடுவது உங்கள் நண்பன் திருப்பாதி. மறக்காமல் வீடியோவுக்கு கீழே பாருங்கள், ஒரு சப்போர்ட் கொடுக்கும். அதை எடுத்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்கள் பயிர்கள் உங்களுக்கு எனங்களும் கீழே வளர்க்க வேண்டிய அவசியம் தெரிவிங்கள். நன்றி, நன்றி, நன்றி.